السلام عليكم ورحمة الله وبركاته. இன்றைக்கு நாம பார்க்க போற கதை போருக்கு போகாத வீரர். அயாஸ் இப்னு சாலபா அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞர் இருந்தார். மதீனாவில் உள்ள அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவராக அவர் இருந்தார். அல்லாஹ்வினுடைய தூதர் மதீனாவுக்கு வந்து குடியேறியது அன்சாரிகளுக்கு அளவில்லாத சந்தோஷத்தை கொடுத்தது. இருந்தாலும் மக்கா குரேஷியர்களினுடைய தொல்லை தீரவே இல்லை. ஏதேனும் ஒரு வகையில் தொல்லை கொடுத்து கொண்டே தான் இருந்தாங்க. எப்படியோ 2 வருடங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு உருண்டோடிவிட்டன. முஸ்லிம்களை நிம்மதியாக வாழவிடக்கூடாது என்று மக்காவாசிகள் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். ஒரு செயலை முடித்தே தீர்வது என முடிவு செய்தால் அதற்கு கங்கணம் கட்டுதல் என்று தமிழில் சொல்லுவாங்க. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு படை திரட்டி கொண்டு மதீனாவை நோக்கி வந்தே விட்டார்கள். அது ரமலானினுடைய மாதம். பத்ர் என்னும் இடத்தில் பகைவர்களை சந்திப்பது என அல்லாஹ்வினுடைய தூதரும் தயாராகி விட்டார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரோடு போரில் கலந்து கொள்வது என அயாஸ் முடிவெடுத்தார். அயாஸுக்கு ஒரு தாய்மாமன் இருந்தார். அவருடைய பெயர் அபூ பர்தா இப்னு நயார். அவரும் பத்ர் போரில் கலந்து கொள்ள எல்லா விதமான தயாரிப்புகளோடும் இருந்தார். கடைசியில் ஒரு சிக்கல் வந்து சேர்ந்தது. அயாஸுடைய தாயாருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டது. அங்கும் இங்கும் நகர முடியவில்லை. யாராவது பக்கத்திலிருந்து பாதுகாத்தே ஆக வேண்டும் என்ற நிலை வந்துவிட்டது. இப்போ என்ன செய்வது? அயாஸ் நீ போருக்கு வர வேண்டாம், வீட்டிலிருந்து அம்மாவை பத்திரமாக பார்த்துக்கொள் அப்படின்னு அபூ பர்தா சொன்னார். அயாஸுக்கு என்னவோ போய் ஆகிவிட்டது. மாமா, நீங்கள் எல்லாம் அம்மாவிற்கு மிகவும் பிரியம். நீங்களும் உங்கள் அக்கா மீது அளவற்ற பாசம் வைத்திருக்கிறீர்கள். ஆகையினால் நீங்கள் என்ன செய்யுங்கள், அருகிலிருந்து பார்த்து கொள்ளுங்கள். நான் போருக்கு போய் வருகிறேன். யாரும் விட்டு கொடுப்பதாக இல்லை. அது எப்படி விட்டு கொடுக்க முடியும்? கடைசியில் நபி அவர்களிடத்தில் போய் கேட்டு விடுவது என்று தீர்மானித்து விட்டார்கள். நபி அவங்க சொன்னாங்க, தாய்க்கு பணிவிடை செய்வது மகன் மீது தான் கடமை என்று சொன்னாங்க. அப்படி சொன்னதனால் அயாஸ் பக்கத்திலிருந்து அம்மாவை பார்த்து கொள்ளட்டும், அபூ பர்தா போரில் கலந்து கொள்ளட்டும். இது அல்லாஹ்வின் தூதர் கொடுத்த தீர்ப்பு. அயாஸுக்கு தாங்க முடியாத துக்கம். அபூ பர்தா மற்ற முஜாஹிதுகளோடு பத்ர் போரில் கலந்து கொண்டார். பயங்கரமான போர். எதிரிகளுடைய எண்ணிக்கை முஸ்லிம்களை விட 3 மடங்கு அதிகமாக இருந்தது. ஆனாலும் என்ன, முஜாஹிதீன்கள் கொஞ்சமும் கவலைப்படவில்லை. ரமலானுடைய மாதம், நோன்பு வைத்து கொண்டே போரிட்டார்கள். வானவர்கள் வேறு, மனிதர்களுடைய வடிவத்தில் துணைக்கு வந்தார்கள். அப்புறம் சொல்லவா வேண்டும், தூக்கி துவம்சம் செய்து பந்த அடிவிட்டார்கள். அப்போ பத்ர் போரில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விடுவதாக அல்லாஹ் அறிவித்தான். இந்த அரிய வாய்ப்பு அபூ பர்தாவிற்கு கிடைத்து விட்டது. போக வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தாரே அயாஸ், அவருக்கும் கிடைக்கும். எண்ணத்திற்குத்தான் கூலி என்று இஸ்லாம் சொல்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும்.